வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ், டேட் 6th March 2020. முதல்ல நம்ம பார்க்க போறது தமிழக நிகழ்வுகள். இந்தியாவில் உயர்கல்வி பயில்வோர் எண்ணிக்கையில் தமிழகம் முதலிடம் வகிப்பதாக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். செய்தி துளிகள். கடந்த 2011 நூறுக்கு 34 பேர் உயர்கல்வி படித்த நிலையில் தற்பொழுது 100க்கு 49 பேர் உயர்கல்வி படித்து வருகின்றனர். இதனால் இந்திய அளவில் உயர்கல்வி பெறுவது முதன்மை மாநிலமாக தமிழகம் விளங்கி வருகின்றது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உயர்கல்வி பயில்வோர் எண்ணிக்கையில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் இருப்பதாக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். இதற்கான விடை முதலிடம். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்திய நிகழ்வுகள். பிட்காயின் உள்ளிட்ட மெய்நிகர் நாணயங்களுக்கு இந்தியாவில் விதிக்கப்பட்டிருந்த தடையை உச்சநீதிமன்றம் March 4 நீக்கியது. இதன் மூலம் மெய்நிகர் நாணயங்களுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி RBI கடந்த 2018 விதித்த தடையும் முடிவுக்கு வந்துள்ளது. செய்தி துளிகள். மெய்நிகர் நாணய பரிவர்த்தனைகள் அனைத்தும் பொதுவாக இணையதள தகவல் சேமிப்பதில் மேற்கொள்ளப்படும் மின்னணு தகவல் பதிவுகளாகவே நிகழ்கின்றன. மெய்நிகர் பண பரிவர்த்தனை செய்யும் போது அது பொதுவான ஒரு இணையதள கணக்கு பதிவேட்டில் பதிவு செய்யப்படுகின்றது. இதுவரை 2095 வகையிலான மெய்நிகர் நாணயங்கள் புழக்கத்தில் உள்ளன. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இதுவரை எத்தனை வகையான மெய்நிகர் நாணயங்கள் புழக்கத்தில் உள்ளன? இதற்கான விடை 2095. அடுத்த செய்தி, இயற்கை குறியீடு நேச்சுரல் இண்டெக்ஸ் அமைப்பானது 2020 இயற்கை குறியீடு தரவரிசையை வெளியிட்டுள்ளது. அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி குழு CSIR கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் குறியீட்டு முதலிடத்தில் உள்ளது. பெங்களூருவின் இந்திய அறிவியல் நிறுவனம் IISc இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் 2வது இடத்தை பிடித்துள்ளது. 3வது இடத்தை மும்பையில் உள்ள டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் TIFR மும்பை பிடித்துள்ளது. செய்தி துளிகள். 2018 டிசம்பர் முதல் 2019 நவம்பர் வரை நிறுவனங்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சியின் அடிப்படையில் இத்தரவரிசை அமைந்துள்ளது. எண்களின் மொத்த மேற்கொள்ளு மற்றும் ஒரு கட்டுரைக்கு கிட்டும் பகிர்வு சதவீதத்தை பொறுத்தே இவ் ஆராய்ச்சியின் முடிவு அமைந்துள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை குறியீடு தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள நிறுவனம் எது? இதற்கான விடை அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி குழு. அடுத்து நம்ம பார்க்க போறது சர்வதேச நிகழ்வுகள். ஐரோப்பிய ஆணையமானது முனாக்கோவில் ஒரு புதிய உலகளவிய கூட்டிணைவை தொடங்கியுள்ளது. பல்லுயிர் பாதுகாப்பின் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு வலுவான கூட்டிணைவிற்கு இந்த ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. செய்தி துளிகள். 2020 அக்டோபரில் நடைபெற இருக்கும் உயிரியல் பன்முகத்தன்மை ஒப்பந்தம் தொடர்பான பங்காளர்களின் மாநாட்டில் 15வது அமர்வுக்கு முன்னதாக இந்த ஆணையக்குழுவானது இயற்கை பிரச்சினைகள் குறித்து பொதுமக்கள் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாடு உலகளவிய கூட்டிணைவை தொடங்கியுள்ளது? இதற்கான விடை ஐரோப்பியா. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிகழ்வுகள். நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் குறித்த சர்வதேச மாநாடு March 5-7 வரை கொல்கத்தாவில் நடைபெறுகிறது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை நானோ மிஷன் இதை ஏற்பாடு செய்துள்ளது. செய்தி துளிகள். நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து இளம் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஒரு சாத்தியமான தளத்தை வழங்குவதை மாநாடு நோக்கமாக கொண்டுள்ளது. மேம்பட்ட தொழில் கல்வி தொடர்புகளுக்கான தொழில் முனைவோர் மற்றும் தொடக்க நிறுவனங்களுக்கான ஒரு தொழில்துறை அமர்வை இந்த மாநாடு நடத்துகின்றது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் குறித்த சர்வதேச மாநாடு இங்கு நடைபெறுகிறது. இதற்கான விடை கொல்கத்தா.
இந்த செய்திகளுக்கான விரிவு செய்திகளை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம நேத்து கேட்ட குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, தன்னிறைவு பெற்ற கிராம சுயராஜ்யம் என்பது யாருடைய கூற்று? இதற்கான விடை காந்தியடிகள். இரண்டாம் கேள்வி, கொத்தடிமை தொழிலாளர்கள் முறையை ஒழிக்கும் வகையில் எந்த ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டது? இதற்கான விடை 1976. மூன்றாம் கேள்வி, இந்தியாவின் முதல் திருநங்கை அரசு செவிலியர் யார்? இதற்கான விடை அன்பு ரூபி. நான்காம் கேள்வி, தமிழ்நாடு நீர்வள ஆதாரங்கள் பாதுகாத்தல் மற்றும் நதிகள் சீரமைத்தல் கழகமானது எந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது? இதற்கான விடை இந்திய கம்பெனிகள் சட்டம். ஐந்தாம் கேள்வி, தனிநபர்களின் தகவல்களை பெறுதல் சேமித்தல் கையாளுதல் உள்ளிட்டவற்றுக்கான விதிமுறைகள் அடங்கிய மசோதா எது? இதற்கான விடை காப்பு மசோதா. அடுத்து நம்ம இன்னைக்கான கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, மைண்ட் மாஸ்டர் என்பது யாருடைய சுயசரிதை நூலாகும்? இரண்டாம் கேள்வி, தேசிய விவசாயிகள் தினம் யாருடைய நினைவாக கொண்டாடப்படுகின்றது? மூன்றாம் கேள்வி, எந்த நிறுவனம் ஸ்டார் லைனர் விண்கலத்தை விண்ணில் செலுத்தியது? நான்காம் கேள்வி, PSLV ராக்கெட் எத்தனை டன் எடை வரையுள்ள செயற்கைக்கோளை தாங்கி செல்லும்? ஐந்தாம் கேள்வி, தாதா சாஹேப் பால்கே விருது எந்த துறையில் வழங்கப்படுவதாகும்? இந்த கேள்விகளுக்கான விடைகளை நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பார்க்கலாம். இந்த கேள்விகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் தேடுறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம திருக்குறளை பார்க்கலாம். குறள் எண் 129, குறள் பால் அறத்துப்பால், குறளியல் இல்லறவியல், குறள் அதிகாரம் அடக்கம் உடைமை. குறள், தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆராதே நாவினார் சுட்டவடு. விளக்கம், நெருப்பு சுட்டப்புண் கூட ஆறிவிடும், ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்த துன்பம் ஆறவே ஆறாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்க விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.